போற்றியன் பார் அமரர் புனிதன் அடி, போற்றியன் பார் அசுரர் புனிதன் அடி, போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி, போற்றியன் அன்புள் பொனிய வைத்தேனே. வாழ்க வளமுடன். போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி, போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி, போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி, போற்றி என் அன்புள் பொலிய வைத்தேனே. வாழ்க வளமுடன். எவ்வளோ அருமையான பாடல் பாருங்களேன். நான் வரி வரியாக படிக்கிறேன், உங்களுக்கு சூப்பராக விளங்கிடும். போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி. அமரர்னா யார்? மரணமற்ற வாழ்க்கையை உடைய தேவர்கள்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்முடைய கதைகள் எடுத்துட்டா கூட மரணமற்ற வாழ்க்கையை அடைய விரும்புபவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். மரணமே இல்லை, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இறைவனின் அடியை போற்றி, போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி. புனிதன் அடினா என்ன? ஒரு ஒரு அடியும் ஒரு ஒரு சக்கரங்கள், ஒரு ஒரு சக்கரங்களிலும் தனக்குள்ளாக ஒடுங்கி ஒடுங்கி தவமாற்றும் அந்த பக்குவம். அதாவது உயிராற்றல் தான், உயிர் அணுக்களை உயிராற்றலை கீழே மூலமாக விரயம் செஞ்சிடாம நமக்குள்ளாகவே ஒடுக்கி 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 மேலே கொண்டு வந்து ஆக்னேய துரியத்தில் தவமாற்றுபவர்கள். அப்போது அமரராக வேண்டும் என்றாலும் போற்றி என்பார் புனிதன் அடி ஆச்சுங்களா. அடுத்தது போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி ஆச்சுங்களா. இந்த வெளி உலக வெளி உலகத்தில் ஏதேனும் ஒன்றை அடைய வேண்டும் என்று விரும்பி வெறி கொண்டு ஓடும் அசுர மனமுடைய மனிதர்கள் இந்த காலத்தில் 90% அப்படிதான். ஆசை ஆசை ஆசை, அதை அடையணும், இதை அடையணும், அதை அடையணும், இதை அடையணும், எல்லாம் ஓடி 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 கடைசியில் அது எதுக்காக அடையிறதுன்னா, ஒரு பெண், அந்த பெண்ணை அடைவதற்காக இத்தனை லிஸ்ட் அடையணும், இந்த லிஸ்ட் எல்லாம் அடைஞ்சு முடிஞ்சிட்டு வந்து அந்த பெண்ணை அடையும் போது அந்த பெண்ணும் உண்மையாக இருப்பது சந்தேகம் தான் ஆச்சுங்களா. டக்குன்னு பிரேக்கப், டக்குன்னு டைவர்ஸ், டக்குன்னு ஓட்டம், இது நிரந்தரம் இல்லை எல்லாம். பட் ஸ்டில் வந்து ஏதோ ஒன்று அடையணும் அப்படிங்கிற அசுரர்கள் அப்படின்னா, நான் மன்னர் ஆகணும், நான் எம்எல்ஏ ஆகணும், நான் எம்பி ஆகணும் அப்படி ஓட்டம் 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 ஓட்டம். அப்போது போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி. அசுரர்களும் இறைவனின் அடியை தனக்குள்ளாக, ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், நெப்போலியன் ஹில் ஆகட்டும், வெளிநாட்டு அறிஞர்கள் இப்போ நோஃபேப் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழுதுகிறாங்க. என்ன காரணம்? ஆசையை தூண்டுவதற்காக. உமன் அட்ராக்ஷன் வர்றதுக்கு நோஃபேப்ல இருந்தால் இருக்கலாம் ஆச்சுங்களா. எதுக்காகனா, இறையாற்றலை விரயம் செய்யாது தனக்குள் காத்து கொண்டால் வெளி உலகத்தில் இந்தந்த விஷயங்களை அடையலாம்னு ஓடுற அந்த அசுரத்தனமான மனம் உடையவர்களுக்கு கூட போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி. அசுரர்களுமே புனிதன் அடியை போற்றித்தான் அது எல்லா விஷயத்தையும் இந்த உலக விஷயத்த அடையவே இயலும் ஆச்சுங்களா. அதுதான் போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி. அடுத்து போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி ஆச்சுங்களா. மனிதர்கள் புனிதன் அடியை ஏன் போட்டுறாங்க அப்படின்னா, சாதாரணமாக பொதுவாக எல்லாரும் மனிதர்கள் பற்றி சொல்கிறாங்க, பட் ஸ்டில் அதை மூணு வகையாக பிரித்து சொல்கிறார். ஒன்று வந்து நம்முடைய ஜாதகத்திலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று வந்து அசுர ராசி, தேவராசி, மனுஷ, தேவகணம், அசுரகணம், மனிதகணம் சொல்லி மூணாக பிரிப்பாங்க. அந்த மாதிரி தான் பிரித்து சொல்கிறார். இப்போ மனித நிலையில் மனநிலையில் இருக்கிறவங்களும் புனிதன் அடியை விரும்புகிறாங்க. எதுக்காகனா சிற்றின்பத்துக்காக. உயிராற்றல் விரயம் செய்யறதுக்கு, உயிராற்றல் விரயம் செய்யணும் இல்லைங்களா. நான் வந்து எனக்கு வந்து என்னுடைய இனப்பெருக்கு பாகங்கள் பெருசாக வளரணும், நான் வந்து பிரம்மசரீரத்திலிருந்து எனக்கு குழந்தை கிடைக்குமா அச்சன் சிற்றின்பத்திற்காகவும் பேரின்பத்தை அடைவது மனிதர்கள். இப்போ நம்ம எல்லாரும் மனிதர்களும் பேரின்பத்தை அடைய வேண்டும் என்றாலும் போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி ஆச்சுங்களா. மனிதன் புனிதன் அடி, இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே புனிதன் அடி இறைவன் பாதத்தை பிடிச்சுத்தான் ஆகணும் ஆச்சுங்களா. எது யார் எச்சும் குறையின்னு சொல்ல, எல்லாம் ஒரு காலத்தில் அவங்ககிட்ட போய் சேர வேண்டியது தான். ஆனால் கிடைச்ச வாய்ப்பை யார் சரியாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு கணக்கு வழக்கில் எல்லாம் மாறுது அவ்வளோதான் ஆச்சுங்களா. கடைசியாக திருமூலர் வந்து என்ன நிலையில் சொல்கிறார் அப்படின்னு பாருங்களேன். போற்றி என் அன்பினுள் பொழிய வைத்தேனே ஆச்சுங்களா. திருமூலர் வந்து எல்லாம் உள்ள இறைவன் இப்படியெல்லாம் இவ்வளவு அற்புதங்களை செஞ்சு பண்ணிட்டு இருக்கிறானே அப்படிங்கிறதுக்காக இறைவனை நான் போற்றி என்னுடைய அன்புக்குள்ள பொழிய வச்சு நானே அவனாக மாறி நிற்கின்றேன் அப்படிங்கிறார் ஆச்சுங்களா. பொழிய வைத்தேனேன்னா யோசிச்சு பாருங்களேன்,
ஒரு ஒரு விஷயம் பொலிவாக இருக்கு அப்படின்னா, அப்போது திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு தேவைகளுக்காக அவனை உள்ளே தாங்கிட்டு இருந்தாலுமே போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே ஆச்சுங்களா. நான் உன்னை நான் ரொம்ப அன்பு செலுத்துறதுனால இறைவனா எனக்குள்ளேயே பொழிய வச்சு நானே அவனாக மாறி நான் தவத்திலேயே இருக்கின்றேன் அப்படிங்கிறார். எவ்வளோ அழகு பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நோக்கம், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தேவை, சித்துக்களை நோக்கி மரணமற்ற வாழ்வை நோக்கி ஒரு 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 ஓட்டம், அப்புறம் இந்த உலக ஆசைகளை நோக்கி ஒரு ஓட்டம், மனிதர்கள் இந்த உலக சூழலுக்கான ஒரு ஓட்டம், ஒரு முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓட்டம், அப்புறம் இந்த திருமூலர் நம்முடைய யோகிகள் நம் சித்தர்கள் எல்லாருமே வந்து போற்றியன் அன்பினுள் பொழிய வைத்தேனே. வாழ்க வளமுடன். நான் திரும்ப படிச்சறேன். போற்றி என்பார் அமரர் புனித நடி, போற்றி என்பார் அசுரர் புனித நடி, போற்றி என்பார் மனிதர் புனித நடி, போற்றி என் அன்பினுள் பொழிய வைத்தேனே. வாழ்க வளமுடன். போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி, போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி, போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி, போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே.